ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2020 நடக்க இருக்கும் ஐபிஎல் தொடருக்கான ஏலத்தில் தற்போது சிஎஸ்கே அணி தங்கள் அணியில் உள்ள 5 வீரர்களை கலட்டி விட்டுருக்காங்க. யார் அந்த 5 வீரர்கள் அப்படின்னு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். 2020 நடக்க இருக்கும் ஐபிஎல் தொடருக்கான ஏலம் இந்த டிசம்பர் 19 நடைபெறிருக்கு. இதற்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அணிகளுமே தங்கள் அணியில் உள்ள வீரர்களை மற்றொரு அணிக்கு ட்ரேட் முறையில் மாற்றிக்கொள்கிறாங்க. அப்படி இல்லைன்னா வேறொரு அணிக்கு தங்கள் வீரர்களை விட்டு கொடுத்து அதற்கான பணத்தை வந்து வாங்கி கொள்கிறாங்க. அதே போல் தங்கள் அணியில் தக்க வைத்துக் கொள்ளாத விரும்பாத வீரர்களை வந்து அணி நிர்வாகத்தில் இருந்து கலட்டி விடுறாங்க. அது போல தரப்பு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தங்கள் அணியில் உள்ள 5 வீரர்களை வந்து விடுவிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அணியின் இளம் வீரரான சைதன்யா பிஸ்னோய், இவர் சிஎஸ்கே அணிக்காக இதுவரைக்கும் களமிறங்கவில்லை அப்படின்னாலும் கூட இவரை தற்போது ஏலத்துல இருந்து விடுவிச்சிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அணி மாற்று விக்கெட் கீப்பரான சாம் பில்லிங்ஸ், இங்கிலாந்தை சேர்ந்த இவர் சிஎஸ்கே அணியில ஒரு சில போட்டிகளில் விளையாடி இருக்காரு. சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தாலும் விக்கெட் கீப்பிங்க்கு தற்போது மகேந்திர சிங் தோனி இருக்கிற காரணத்தினால இவர் அணியில இருந்து நீக்கிருக்காங்க அணி நிர்வாகம். அடுத்ததா பாத்தீங்கன்னா த்ருஷ் ராய், இவரும் கடந்த ஆண்டு ஐபிஎல் சீசன்ல சிஎஸ்கே அணிக்காக ஒரு சில போட்டிகளில் விளையாடி இருக்காரு. இருந்தாலும் இவரை தற்போது ஏலத்துல விடுவிச்சிருக்காங்க சிஎஸ்கே அணியோட நிர்வாகம். அடுத்ததா இங்கிலாந்து அணியின் ஆல்ரவுண்டரான டேவிட் வில்லே, இடதுகை வேகப்பந்து வீச்சாளரான இவர் தற்போது சிஎஸ்கே அணியால அணியில இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே அணியில தீபக் சஹர், லுங்கி நிகிடி, பிராவோ, சர்துல் தாகூர் போன்ற வேகப்பந்து வீச்சாளர்கள் இருக்கிற காரணத்தினால தற்போது இவரை அணியிலிருந்து நீக்கியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அணியின் மற்றொரு வேகப்பந்து வீச்சாளரான மோஹித் சர்மா, இவரும் தற்போது அணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. இவர் சிஎஸ்கே அணியில ஒரு முறை விளையாடி அதிக விக்கெட் வீழ்த்தி பர்பிள் கேப் எல்லாம் வாங்கினாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இன்னும் சிஎஸ்கே அணி எந்தெந்த வீரர்களை ஏலத்துல வாங்க போறாங்க அப்படிங்கறத டிசம்பர் 19 வரைக்கும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.